بسم الله الرحمن الرحيم. قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد: والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم. صدق الله مولانا العلي. ميلانا الله நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே ஹாலிது பின் வலீது ரதி அல்லாவிற்கு நபி அவர்கள் ஒரு உத்தரவிட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் கைது செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபிகளினுடைய ஒரு கூட்டம் ஹாலித் பின் வலீது ரதி அல்லாவின் தலைமையிலே அங்கே போய் என்ன நடக்கிறது என்று பார்த்து அங்கே இருப்பவர்களை கண்காணித்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வரணும். அப்படி அழைக்க போன போது சில முஸ்லீம்களும் அங்கே இருந்தார்கள். இவர்களை கைது செய்வது கூட்டி அழைத்து வருவதா அல்லது விட்டு விடுவதா என்பதில் சஹாபிகளுக்கு குழப்பம் வந்தது. தலைவராக இருந்த ஹதரத் ஹாலித் பின் வலீது ரதி அல்லா எல்லாத்தையும் கூப்பிட்டு போகணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த சபையில் ஹாலித் பின் வலீது ரதி அல்லாவுக்கு கீழே இருந்த சஹாபிகளில் ஒருவர் பெயர் அம்மார் பின் யாசிர். இவர் மூத்த சஹாபி, இஸ்லாத்தின் தொடக்கத்திலே முஸ்லிமானவர். ஹாலித் பின் வலீது ரதி அல்லா உஹது போருக்கெல்லாம் பின்னாலே முஸ்லிமானவர். வித்தியாசம் இருக்கிறது. மக்கா வெற்றிக்கு பக்கத்தில் இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள். தொடக்கமாக இருக்கக்கூடிய 7-8 பேருக்குள்ளே அம்மார் பின் யாசிர் அவர்கள் வருகிறார்கள். இவர்கள் ஒரு கருத்தை சொன்னார்கள், முஸ்லீம்களை விடுங்க, ரசூலுல்லாவுடைய நோக்கம் இங்கே என்ன குழப்பம் நடக்குதுன்றது தான், முஸ்லீம்கள் அதில் கட்டு சம்மந்தப்பட மாட்டாங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது என்று சொன்னார்கள். பெருமானாரிடத்தில் இந்த சர்ச்சை வந்தபோது ஹாலித் பின் வலீது ரலி அல்லா, நான் யார் பேச்சையும் கேட்க வேண்டியதில்லை யார் சொல்லலாம், நீங்கள் அழைத்து வர சொன்னீர்கள், எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டேன், இவங்கள விட்டுருங்க அவங்கள விட்டுருங்க என்று சொல்லுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை, எனவே அம்மார் பேச்சை நான் கேட்க வேண்டியதில்லை என்று சொன்னபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபம் வந்துவிட்டது. எந்த அம்மாரை பார்த்து சொல்கிறீர்கள், அம்மாருடைய உடல் முழுக்க ஈமான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொர்க்கம் எல்லோரும் கேட்கிறோம், ஆனால் சொர்க்கமே சிலரை கேட்கிறது என்றால் அதில் அம்மார் பின் யாசிர் இருக்கிறார். சொர்க்கம் கேட்குது, அம்மார் எப்போது வருவார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூத்த சஹாபி உதாசீனப்படுத்தப்பட்ட போது அவர்களுடைய முக்கியத்துவத்தை அந்த சஹாபிகளுக்கு சொன்னார்கள். உடனே ஹாலித் பின் வலீது ரலி அல்லா அம்மார் பின் யாசிருடைய அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதை புரிந்தது மட்டுமல்ல அவர்களிடத்தில் மன்னிப்பும் கேட்டார்கள். ஒரு நிறுவனம் இருக்கிறது என்று சொன்னால் அதில் ஆரம்பமாக அதில் இருந்து உழைத்து அதை உயர்த்தி தூக்கி நிறுத்தியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, பிறகு கொஞ்சம் பேர் வருவார்கள். முக்கியத்துவம் தர வேண்டியது தான் அவருடைய உழைப்பு, அவர்களுடைய அறிவாற்றல், அவர்களை நடத்துகிற நிர்வாகத்திறனை குறித்து அவர்களுக்கு பொறுப்புகள் பதவிகள் முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் அதை தூக்கி நிறுத்தியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அல்லவா, அதற்கு உயிர் ஊட்டியவர்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் அல்லவா, அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல். ஹாலித் பின் வலீது ரதி அல்லாவின் மூலமாக இஸ்லாமிய ஆட்சி உலகம் முழுக்க பரவியது. எல்லா நாடுகளையும் கைப்பற்றியதில் ஹாலித் பின் வலீது ரதி அல்லாவுடைய போர் திறமையும் தந்திரமும் ஆளுமையும் இருக்கிறது. சைஃபுல்லாஹுல் மஸ்லூல், அல்லாஹுவின் உருவப்பட்ட வாள் என்று ஹாலித் பின் வலீது ரதி அல்லா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஆனால் தொடக்கத்தில் இஸ்லாம் வந்தபோது அடிப்பட்டவர்கள், காயப்பட்டவர்கள், குடும்ப உறுப்பினர்களை பலி கொடுத்தவர்கள் அம்மார் பின் யாசிர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காத்து நின்றதில் மிக முக்கியமான பங்காற்றியவர்கள். எல்லாரும் இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு வருவது என்று ஒன்று இருக்கிறது, இஸ்லாம் மகத்தான வெற்றி பெற்ற பிறகு வருவது ஒன்று இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் வெற்றி பெறுமா இல்லையா, இது நடக்குமா, இல்லது ஏற்க இஸ்லாத்தை ஏற்ற அத்தனை பேரும் கொல்லப்படுவார்களா, எதுவும் தெரியாது. ஆனாலும் நபி அவர்களை ஏற்று விசுவாசித்ததில் அம்மார் பின் யாசிருக்கு நிகர் அவர்கள் மட்டும்தான். எனவே தான் திருக்குரான் சொல்கிறது, வஸ்ஸாபி கூணல் அப்பலூன மினல் முஹாஜிரீன் அவள் அன்சார். அன்சாரிகளாக இருக்கட்டும், முஹாஜிர்களாக இருக்கட்டும், அதில் முந்தியவர்கள், முதலாவது இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்களை பின்பற்றுங்கள் என்று குரான் சொல்கிறார். பத்ருப்போரில் கலந்து கொண்ட சஹாபியும் பத்ருப்போரில் கலந்து கொள்ளாத சஹாபியும் ஒன்றல்ல,
மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாமுக்குள்ளே வந்தவர்கள் செய்கிற செலவுக்கும் மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்திற்காக வேண்டி செலவு செய்பவர்களின் தான தர்மம் ஒன்றல்ல. மக்கா வெற்றிக்கு முன்னாலே ஒருவர் செய்கிற ஒவ்வொரு ரூபாவும் அது மரியாதைக்குரியது. அந்த தரத்தை பின்னால் வந்தவர்கள் செய்கிற தியாகங்களோ பொருளோ எதுவும் அந்த இடத்திற்கு வர முடியாது. காரணம் அவர்களுடைய அந்த உழைப்பினுடைய முக்கியத்துவம் அது போன்றது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலைப்படுத்தி அந்த சஹாபிகளை சொல்லுகிறார். எனவே சஹாபிகள் அதற்கு பிறகு இஸ்லாத்தில் முதலாவதாக இணைந்த அந்த சஹாபிய பெருமக்கள், அடுத்தது இரண்டாவதாக இஸ்லாத்துக்குள்ளே வந்தவர்கள், அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொர்க்கத்திற்காக வேண்டி சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள், இது ஒரு தரம். அடுத்தது உஹது போரில் கலந்து கொண்டவர்கள், அடுத்த தரம். பையத்து ரில்வானில் கலந்து கொண்ட சஹாபிகளுக்கு அடுத்த தரம். இப்படி பட்டியல் போடப்படுகிறது. சஹாபிகளுக்கு பிறகு தாபியின்கள் வருகிறார்கள், அதற்கு பிறகு தபவு தாபியின்கள். படித்தரம் இருக்கிறது. நபிமார்கள் என்று சொன்னாலும் கூட எல்லா நபிமார்களும் ஒரே தரத்தில் இல்லை. தில்க ருசுலு ஃபத்தல்னா பாலஹும் அலா பால், ஒரு நபியை விட இன்னொரு நபியை சிறப்பாக்கி இருக்கிறோம். ஒரு நபியின் சிறப்பை விட இன்னொரு நபிக்கு சிறப்பு இருக்கிறது. உலுல் அஸ்ம் வைராக்கியமிக்க நபிமார்கள் வந்து அஞ்சு பேர் தான். இவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், ஹதரத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹதரத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அஞ்சு பேர் இவர்களுடைய அந்தஸ்தை இதற்கு முன்னிருந்த எந்த நபிக்கும் பெற்றுவிட முடியாது. காரணம் இவர்கள் சந்தித்த சவால்கள் அப்படிப்பட்டது, அவர்கள் இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அப்படிப்பட்டது. அல்லாஹ் இந்த அஞ்சு பேரை தனிப்படுத்தி சொல்லுகிறார். இப்படி அவர்களுடைய உழைப்பின் அடிப்படையிலே, இஹ்லாசின் அடிப்படையில், அவர்களுடைய ஈமானின் அடிப்படையிலே அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா ஒன்றை விட ஒன்றை உயர்த்தி இருக்கிறான் என்பதற்கான காரணம், அவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படைகளாக இருக்கின்றன. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா உயர்ந்த கண்ணியத்தையும் சிறந்த முன்னோடிகளையும் எல்லாவற்றிலும் வழிகாட்டுகின்ற நல்ல தலைமைகளையும் இந்த சமுதாயத்திற்கு தந்தருள் புரிவானாக. சுபஹானல்லாஹ்.